ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு நான் எறா பிரியாணி செய்கிறேன். வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். எறா ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். அது கூட நான் டபுள் பீன்ஸும் எடுத்திருக்கேன். ஒரு மூணு வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நாலு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு தேவையான அளவு. வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட போகிறேன். இப்போ அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை ரெண்டு போட்டுக்கிறேன். பிரிஞ்சி இலை ரெண்டு போட்டுக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நான் மூணு வெங்காயம் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நான் இது கூட டபுள் பீன்ஸ் கொஞ்சமாக இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்து தான் செய்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் அரை கிலோ அரிசி தான் போட்டிருக்கேன். மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இதை இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அதை இது நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நான் தயிர் லெமன்லாம் எதுவும் ஆட் பண்ணல, அதனால் தக்காளி தான் போட்டிருக்கேன். இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கிட்ட நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதுதான் நம்ம ஃப்ளேவருக்கு மசாலா ஆட் பண்ணுறது. வேறு எதுவும் இப்போ நான் இதில் ஆட் பண்ணலை. கரம் மசாலாலாம் ஆட் பண்ணி இது மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் அந்த எறாவையும் டபுள் பீன்ஸும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதை இது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவு நான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விடலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நான் அரிசி கழுவி வச்சுருக்கேன். அந்த அரிசியை நான் சேர்த்துக்கிறேன் இதில். ஃபுல்லாக நான் அரிசியை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கிளற வேணாம். அரிசியை போட்ட பிறகு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு குக்கரை மூடிடலாம். மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு. பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ
இந்த சிக்கன் மசாலா மட்டும்தான் இதுக்கு நான் ஃப்ளேவர் போட்டேன், வேறு எதுவுமே போடலை. இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியே நல்லா தான் இருக்குது. மார்னிங் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்.